हेलो स्टूडेंट्स वेलकम टू चैनल मुपाब अकाडमी सो इनकी नम्बर इन वीडियो ये पी पाकपो अब पाती तमिलना टेन्त मार्क्शीट 2020 रिलीज्ड आमांग உங்களோட பத்தாம் பொதுத்தேர்வுக்கான மதிப்பெண் சான்றிதழ் வெளியிடப்பட்டது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே டென்த்து முடித்து ஆல் பாஸ் ஆகிருப்பீங்க. ஸோ இப்போது நீங்கள் லெவன்த்து போய் வேறு ஸ்கூலில் சேரணும், இல்லை நான் வந்து பாலிடெக்னிக் இல்லை டிப்ளமோ சேர போகிறேன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தேவைப்படும். அதுதான் உங்களோட டென்த் மார்க் ஷீட், பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு சான்றிதழ் முக்கியம். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி நீங்கள் பெறது ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டெப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முப்பா அகாடமி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்து அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா எஜுகேஷன் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்து கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. எல்லாருக்குமே ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும், பாதி முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா லெவன்த்து சேருவீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா லெவன்த்து வேறு ஸ்கூலில் போய் சேருவீங்க, சில பேர் பாலிடெக்னிக் ஆர் டிப்ளமோ போய் சேருவீங்க, ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு எல்லாமே தேவையான ஒரு விஷயம்தான் டென்த் மார்க் ஷீட், அதாவது பொது மதிப்பெண் சான்றிதழ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சேர்றதுக்கு. பட் இந்த கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரிண்ட் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கானால ப்ரொஃபஷ்னல் மார்க் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. இதை வந்து கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வந்து உங்களோட லெவன்த் வேறு ஸ்கூலில் போய் சேர்றதோ இல்லை டிப்ளமோ பாலிடெக்னிக் போய் சேர்றதோ மிக மிக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த சர்டிஃபிகேட். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் எப்படி பெறுறது, என்றைக்கு எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே போய் நீங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஸோ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க நான் சொல்கிறேன். இந்த சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைரக்டர் எஜுகேஷனல் டைரக்டர் ரிலீஸ் பண்ண ஒரு நோட்டிஃபிகேஷன் லெட்டர் தான் இது. இது பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சப்ஜெக்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு தேர்வுகள் இயக்கம் அப்படின்னு போட்டுட்டு 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு 2020 தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் சொன்ன பார்த்தீங்களா ப்ரொஃபஷனல் மார்க் சர்டிஃபிகேட் மாணவர்களுக்கு விநியோகித்தல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சப்ஜெக்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை வந்து உங்களுக்கு அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு சப்ஜெக்ட் வந்து ரிலீஸ் ஒரு லெட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா மெட்ரிகுலேஷன் ஆர் ஸ்டேட் போர்டு ஆர் எனி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே போயிருக்கு. ஸோ எந்த டேட்லேருந்து எந்த டேட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஸோ 17ல இருந்து அதாவது வரும் திங்கட்கிழமை முதல் 17 முதல் 21/8/2020 வரையிலான நாட்களில் www.dge.tn.gov.in என்ற இணையதள முகவரில் போயிட்டு மேல்நிலைப்பள்ளி மற்றும் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு உங்களோட ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் அதாவது டோட்டல் டென்த் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வந்து அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க மோரோவர் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையே பண்ணிவிடுவாங்க மொத்தத்தையும். பண்ணிவிட்டு அதில் இருக்க உங்களோட நேம் கரெக்ஷன்ஸ் எல்லாமே சரி பார்க்க சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கான. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸுக்கான டீட்டெயில்ஸ் அண்ட் உங்களோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களோட பிரின்ஸிபல் தலைமை ஆசிரியர் வந்து கையில் எடுத்துட்டு அண்ட் ஸ்கூலோட சீல் அடித்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அடித்து வச்சுருவாங்க. நீங்கள் போயிட்டு 17 முதல் 21 இந்த 4 நாட்களுக்குள்ளே போயிட்டு நீங்கள் போய் வாங்கிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த 4 நாள் தாண்டி வாங்க முடியுமானா முடியாது. ஸோ 4 நாளுக்கு முன்னாடி போயிட்டு முதல்ல ஃபஸ்ட் டே போகாதீங்க, 2ஆம் நாள் போயிட்டு சீக்கிரமாக எல்லாருமே போய் வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு உங்களோட ப்ரொஃபஷனல் மார்க் சர்டிஃபிகேட்டை இந்த நாள் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 4 நாளுக்குள்ளே பல்வேறு நாட்களில் பள்ளி மாணவர்கள் அதான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ரிசல்ட் எக்ஸாம் எழுதி நீங்கள் உங்களை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போயிட்டு இந்த ப்ரொஃபஷனல் மார்க் சர்டிஃபிகேட்டை போயிட்டு வாங்கிக்கலாம். 4 நாள்க்குள்ளே அவங்களே கண்டிஷன் போட்டுட்டாங்க, 4 நாள்க்குள்ளே போயிட்டு கம்பல்சரியாக இந்த தற்காலிக மார்க் சர்டிஃபிகேட்ஸை போய் வாங்கிக்கணுமா. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, சில குறிப்புன்னு போட்டு அதை நான் சொல்கிறேன். சில அறிக்கைகளும் சொல்லியிருக்காங்க, ஸ்கூலுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி இந்த அறிக்கைகள் பொருந்தும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஸ்கூலுக்காக ஸ்கூலுக்கு பொருந்துகிற ஒரு அறிவுரை. என்ன அறிவுரைன்னு பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து உங்களோட
மார்க் ஷீட்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் போய் உங்களோட நேம், உங்களோட இனிஷியல் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களோட கார்டியன் அவரோட பெற்றோரோட பேர் எல்லாமே வந்து சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சான்றிதழில் கையெழுத்து இட்டுட்டு உங்களுக்கு தருவாங்க ஸ்கூல் சீல் அடித்து. ஸோ சப்போஸ் எதனா ஒரு இது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் வந்து டிபிஐக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து மாற்றி தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னோம் பார்த்தீங்களா, மிஸ்டேக்ஸ் எதனா இருந்துச்சுன்னா, உங்கள் டீட்டெயில்ஸில் எதனா மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா, அதுக்கு தான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 28/2020 அதாவது ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கூல்ஸோட ஸ்கூல் இன்சார்ஜ் வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் மிஸ்டேக்ஸான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரிட்டர்ன் சொல்லணும், இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 28 சொல்லணும். ஆனால் நீங்கள் வந்து 21 போய் வாங்கிடுவீங்க. பட் அதனால தான் சொல்கிறேன், இந்த 4 நாளுக்குள்ளே போய் வாங்கிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் போய்ட்டு அந்த சர்டிஃபிகேட்டை செக் பண்ண சொல்லோ, உங்களுக்கு எதனா மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சால் எதோ வந்து உங்கள் ஸ்கூலுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அது மூலிமா அவங்க வந்து டிபிஐக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க உங்ககிட்ட, ஓகேங்களா. ஸோ அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, சம்மந்தப்பட்ட பள்ளிகள் பார்வைக்கான அரசு வழங்கப்பட்டிருக்கு பின்னர் ஓகே இந்த நாட்குள்ளே தான் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் போய் வாங்கணும் வாங்கணும் அதில் மட்டும் அவங்க அந்த 4 நாளுக்குள்ளே தான் தரணும் உங்களுக்கு சர்டிஃபிகேட், அதுக்கு மேலே வந்து தரக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தேர்ட் பாயிண்ட்டில் சம்மந்தப்பட்ட பள்ளிகள் தான் வந்து இந்த 17 முதல் 21 போய் அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசி சம்டைம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் வேறு ஸ்கூல் போகிறீங்க இல்லை டிப்ளமோ சேர்த்தாலோ உங்களுக்கு டிசி தருவாங்க. ஆனால் அந்த டிசியில் வந்து உங்களோட 10th மார்க் ஷீட் வந்து மார்க் ஷீட் ரிலீஸ் ஆகாதனால அதோட நம்பர் தெரியாது. ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கூலுக்கு உங்களோட ரெஃபர் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி டிசி உங்களுக்கு டிசி கொடுத்துருவாங்க. அதுக்காக நீங்கள் பயப்படாத, என்ன எனக்கு நம்பர் வரலையே அப்படின்னு பயப்படாதீங்க. ரெஃபர் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்னா இது வந்து நீங்கள் சப்போஸ் இந்த டிப்ளமோ இல்லை வேறு ஸ்கூலில் போய் 11th சேர்த்தாலும் அவங்க வந்து அது புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா வந்து இது வந்து ஜென்ரல் காமனான ஒரு ஆர்டர், அதனால வந்து ரெஃபர் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்னா உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் அதை வந்து செக் பண்ணி அவங்க எழுதிப்பாங்க நீங்கள் சேர்ற புது ஸ்கூல்லையோ இல்லை சரி பாலிடெக்னிக் காலேஜ்லையோ, ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசல் மதிப்பெண் சான்றிதழ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்டர் ஃபாயில் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ரெஃபர் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் ஃபைல் கொடுத்துருவாங்க. அந்த கவுண்டர் ஃபைல் தான் உங்கள் டிசியில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட மார்க் ஷீட்டு மேலே வந்து உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸாக வரும். ஸோ பயப்பட வேண்டிய தேவை அவசியம் எதுவுமே இல்லைங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஏகோரன்னு சொல்லிட்டாங்க. இதை யாராருக்கெல்லாம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து மாவட்ட அரசு தேர்வர்கள் உதவி இயக்குநர்களுக்கும் அண்ட் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் அமைச்சிருக்காங்க அண்ட் B4 பிரிவு அலுவலர்களுக்கும் அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களோட ஸ்கூல்ஸ் அண்ட் உங்களோட எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மெட்ரிகுலேஷன்ஸ் அண்ட் ஸ்டேட் போர்டு எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் போயிருக்கும். ஸோ மறக்காமல் உங்களோட ப்ரொஃபஷ்னல் மார்க் சர்டிஃபிகேட்டை போய் 17/8/2020 முதல் 21/8/2020 போய் வாங்கிக்கோங்க. ஸோ உங்களால் www.dge.tn.gov.in போய் டவுன்லோட் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்கூல்ஸ்க்குன்னு பர்டிகுலராக யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்ததுனால உங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ண முடியாது, சாரி. ஸோ நீங்கள் ஸ்கூல்ஸை தான் போய் டேரெக்டாக அணுகணும். கம்பல்சரியாக அது ஒன்றுமே இல்லை, போனீங்கன்னா உங்களுக்கு சைன் போட்டுட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸை கொடுத்துருவாங்க, அதாவது இந்த ப்ரொஃபஷனல் மார்க் சர்டிஃபிகேட்ஸை கொடுத்துருவாங்க. ஸோ என்ன பார்த்தீங்க, 14ஆம் தேதி போகாதீங்க, 18, 19, 20 அந்த 3 நாட்களுக்குள்ள போங்க, ஏன்னா கூட்டமும் இருக்காது காலியாகவும் இருக்கும் அந்த ஸ்கூல்ஸ். ஸோ நீங்கள் போய் வாங்கிக்கலாம் சர்டிஃபிகேட்ஸ், ஓகேங்களா. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் 11th ஆர் பாலிடெக்னிக் ஆர் காலேஜஸ் இருந்தாலும் ஆல் த பெஸ்ட் ஃப்ரம் முபாப் அகாடமி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்க லைக் பட்டனை கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் தான் முபாப் அகாடமி. டாட்டா, பபாய், சி யூ.